வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீட்டில் இருக்கிற நாயோட புது ஐடியாவை பாருங்கள். ஏற்கனவே ஒரு நாய் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை எப்படியாவது அங்கேருந்து நகர்த்திட்டு இது போய் சாப்பிடணுமா, அதுக்காக எப்படி யோசனை பண்ணியிருக்கு பாருங்க. சும்மா வீட்டு வாசலை பார்த்து குறைச்சிட்டே இருந்து இதை கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்த நாய் வீட்டுக்கு யாரோ வராங்க, அதனால நம்ம காவல் காக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு சாப்பாட்டை விட்டுட்டு இந்த பக்கம் வருது. வந்து பார்த்தா ரோட்டுலயோ கேட்டுலயோ வீட்டு வாசல்லையோ யாருமே இல்ல. அப்ப இந்த நாய் யார பார்த்து குறைச்சது அப்படின்னு இங்க திரும்பி பார்க்கவும் தான் தெரிஞ்சது, இந்த நாய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அதை விரட்டி விட்டுட்டு இது சாப்பிடறதுக்காக தான் இப்படி ஒரு யோசனை பண்ணிருக்கு. இப்படி ஒரு வித்தியாசமான ஐடியா பாருங்க. இந்த நாய் வந்து நின்னதும் நம்ம பிளான கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு முகத்தை திருப்பிக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த ரோட்ல நிறைய தண்ணி பாஞ்சு போயிட்டு இருக்கு. மனுஷங்களே இதுல நடந்து போறதுக்கு கொஞ்சம் பயப்படதான் செய்வோம். இதுல நடந்து போறது ரொம்ப ஆபத்தும் கூட. ஆனா இதையெல்லாம் மீறி அங்கிருந்து ஒரு நாய் வேகமா ஓடி வந்திருக்கு. எதுக்குடா இவ்வளவு வேகமா ஓடி வருது அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இந்த பக்கம் இருக்கிற அதோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக உயிரை பணையம் வச்சு ஓடி வருது. எப்படி ஒரு அன்பு பாருங்க. ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் தாண்டி வந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல மூணு எறும்புகளை பாக்குறோம். இதுல ஒரு எறும்பு மற்ற ரெண்டு எறும்புகள் மேலே ஏறி போறதுக்கு உதவி செய்யுது. ரொம்ப நல்ல எறும்பு தான் இல்ல. மேலே ஏறி போன ரெண்டு எறும்புகளும் கடைசியில இந்த எறும்பை தூக்கி விடணுமா இல்லையா, ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு அந்த ரெண்டு எறும்புகளும் அது பாட்டுக்கு வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது மட்டும் தனியா நின்னு பாக்குது. இதுதான் எல்லாத்தையும் ஏத்தி விட்டது. கடைசியில இதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல பாருங்க. மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி சம்பவங்கள் அப்பப்ப நடக்கதான் செய்யுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லாரும் பானிபூரிய நல்லா ருசிச்சு சாப்பிடுறதான் பாக்குறோம். பானிபூரி கடையை பார்த்தா வண்டியை நிறுத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி வெறித்தனமான பானிபூரி பிரியர்கள் மத்தியில இப்படி ஒரு வித்தியாசமான கஸ்டமரும் இருக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, இந்த டாக் தான். கடைக்காரர் இப்போ இந்த நாய்க்காக தான் பானிபூரி எடுத்து வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த பானிபூரிய இந்த நாய் எப்படி ருசிச்சு சாப்பிடுது பாருங்க. சாயங்கால நேரத்துல வாக்கிங் கூட்டிட்டு வந்தா பானிபூரி கடையை பார்த்ததும் இதை விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு அங்கே நின்று அடம் பிடிச்சிருக்கு. வேற வழியே இல்ல, 10 பானிபூரி வாங்கி கொடுத்தாதான் அந்த இடத்த விட்டு நகருமா. எப்படி வித்தியாசமா ருசி கண்டிருக்கு பாருங்க. சிக்கன் மட்டன் எலும்புகளை நொறுக்கி சாப்பிடுற டாக் பார்த்திருப்போம். இப்படி வித்தியாசமா பானிபூரி சாப்பிடுற டாகை இப்பதான் முதல் முதலா பாக்குறோம். இந்த அம்மாவும் சலிக்காம வாங்கி கொடுக்கறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல எஸ்கலேட்டர்ல ரொம்ப அழகா நடந்து போற ஒரு பூனையை தான் பாக்குறோம். இது மேல ஏறி போறதுக்கான எஸ்கலேட்டர், ஆனா இந்த பூனை இறங்குறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த பூனையும் ஒரே இடத்துல நின்று ரொம்ப நேரமா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இன்னும் தர வந்த பாடு இல்ல. இந்த பூனை ரொம்ப நேரமா நம்ம இறங்கிக்கிட்டே தான் இருக்கும், ஆனா இன்னும் போய் சேரலையே அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையே குழம்பி போயிருக்கோம். இது இறங்க இறங்க படிக்கட்டு மேல வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் எங்க இறங்கி போறது. அரை மணி நேரமா பூனை அதே இடத்துல நின்று வாக்கிங் பண்ண மாதிரி மாறி போச்சு. கடைசியில எப்படிதான் கீழே இறங்கி வந்ததோ தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல கோழிகளோட சேர்ந்து மேயிற ஒரு புறாவை தான் பாக்குறோம். இன்னொரு புறா சாதாரணமா தான் நிக்குது. இதுல இந்த புறா கோழிகள் நடக்கிறத பார்த்து இதுவும் கோழி மாதிரியே நடந்து பாக்குது. புறானா கீழே குனிஞ்சு தானே இறைய தேடணும், ஆனா இது பாருங்க கோழி மாதிரி தலையை தூக்கி வச்சிருக்கு. தூரத்துல இருந்து பாக்குறவங்க இதேனடா வித்தியாசமான கோழி அப்படிதான் நினைக்க போறாங்க, ஆனா இது நிஜமான புறா. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த குரங்கு சாப்பிடுறதுக்காக ஒரு பிரெட் துண்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த குரங்கு எவ்வளவு சுத்தமான குரங்கா இருக்குது பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரெட்டை நல்லா தொடனே தொடச்சு எடுத்திருக்கு. ரொம்ப மனசு திருப்தியா தொடச்சு சுத்தமாக்குனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடவே செய்யுது. சில சேட்டக்கார குரங்குகள் மண்ணில் போட்டு புரட்டி எடுக்கும், ஆனா இது மண்ணெல்லாம் தொடச்சிட்டு சாப்பிடுது. ரொம்ப சுத்தமான குரங்கு தான் இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பையன் எரும மாட்டை மேய்ச்சிட்டு வர சொன்னா அந்த எரும மாட்டு மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணியிருக்கிறான். இதுல இந்த எரும மாடு தன்னை ஒரு குதிரை மாதிரி நினைச்சிட்டு குதிச்சு குதிச்சு ஓடுறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா எரும மாடுகள் தலையை குனிஞ்சிட்டு கீழே பார்த்துதான் நடந்து போகும். ஆனா இது பாருங்க ஏதோ போருக்கு கிளம்பி போற மாதிரி ரொம்ப வேகமா ஓடி போகுது. குதிரை சவாரி பார்த்திருப்போம், எரும மாடு சவாரி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இது சின்ன பையன் அப்படிங்கறதுனால எரும மாட்டுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்ல. அடுத்தது இந்த வீடியோல மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஆடை பார்த்ததும் இந்த நாய் சும்மா இல்லாம அதை போய் வம்பெடுத்திருக்கு. இந்த நாய்க்கு ஆடு எவ்வளவு வேகமா முட்டோ அப்படிங்கிற விஷயம் தெரியல போல. இது பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் நாய் குறைக்கிறத பாத்துட்டே இருந்த ஆடு கோபத்துல வேகமா முட்டி தள்ளி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த நாய் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அடுத்ததை இங்க இந்த வீடியோல ஊருக்குள்ள வந்த லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு காட்டு பூனைய மறுபடியும் காட்டுக்குள்ளே கொண்டு விடுற வீடியோவை தான் பாக்குறோம். இந்த பெட்டியை திறந்து விட்டதும் அது வேகமா ஓடி போகுது. இது போல காயப்பட்டிருந்த சீட்டாவை குணப்படுத்தி மறுபடியும் காட்டுல கொண்டு விடுறாங்க. பெட்டியை திறந்ததும் எப்படி வேகமா ஓடுது பாருங்க. இப்ப நம்ம பாக்குறது புலி. ஊருக்குள்ள வந்த புலிய கூண்டுக்குள்ள அடைச்சி மறுபடியும் காட்டுல விடுறதுக்காக வந்திருக்கிறாங்க. கூண்டு திறந்ததும் சீறி பாஞ்சு ஓடி போயிருக்கு. இது மாதிரி காயம் பட்டிருந்த ஒரு பெண் குயினுக்கு மருந்து போட்டு அதை குணப்படுத்தி மறுபடியும் கடல்ல கொண்டு விடுறாங்க.
அது கடலை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் கடலுக்குள்ள நடந்து போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான விலங்குகளோட ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.